Congratulations, IndiaGlitz, for crossing 3 million subscribers. Wow, great achievement, and thank you for supporting cinema. And soon I will be congratulating you for 5 million subscribers. All the very, very best. Thank you. Recenta Nivetha Pethuraj post panna sila pictures avangalukke prachaniya uruvaakirukku. Tamil 2016 la oru naal koothu padatha moolama debut aanavanga. இப்ப வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பாட்டி பிரபுதேவாக்கு ஜோடியா பொன்மாணிக்கவேல். என்னதான் நிவேதா துபாயில செட்டில் ஆயிருந்தாலும் இவங்களோட சொந்த ஊரு கோயில்பட்டு. ரீசெண்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போன நிவேதா பெத்ராஜ் அங்க கோயில் பிரகாரத்துல தெப்பகுளம் பக்கத்துலன்னு சொல்லி பல பிக்சர்ஸ் நிவேதா கிளிக் பண்ணதோட அதை தன்னோட சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இப்ப இவங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா ஹைகோர்ட்டோட ஆர்டர் படி கோயிலுக்குள்ள மொபைல் போன்ஸ் எடுத்துட்டும் போக கூடாது, போட்டோஸும் கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி நிவேதா பெத்ராஜ் மட்டும் மொபைல் போனோட கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாங்க, இவங்க எப்படி கோர்ட் ஆர்டரை மீறி போட்டோஸை கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஸ்வ ஹிந்து பரிஷத்தோட மதுரை மாவட்ட தலைவர் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவில் ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கேள்விக்குறி ஆயிடுச்சு. பாதுகாப்பு பணியில கேர்லெஸ்ஸா இருக்கிற அறநிலைத்துறை மேல தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். காமன் பீப்புள் கிட்ட அவ்வளோ கெடுபடி போடுற போலீஸ் ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட கெடுபடி காட்டாம போனது ஏன், இதை விசாரிச்சு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் தாம் போஸ்ட் பண்ண போட்டோஸை பார்த்துட்டு இவ்வளோ சர்ச்சைகள் கிளம்பவே ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்ராஜ் இமீடியட்டாக அந்த போட்டோஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆக்ட்ரஸ் வடிவக்கரசி அவர்களோட வீட்டில் சமீபத்தில் திருட்டு நடந்திருக்கு. 1978 சிகப்பு ரோஜாக்கள் படத்து மூலமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு டெபியூ ஆகி ஆல்மோஸ்ட் 4 decades நாலு லாங்குவேஜ்லயும் 300 மேற்பட்ட படங்களை பண்ணவங்க தான் ஆக்ட்ரஸ் வடிவக்கரசி. இப்ப மல்டி லாங்குவேஜ்ல பல சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீடு சென்னை டி நகர்ல இருக்கு. பட் ஃபார் த பாஸ்ட் 10 days இவங்க தன்னோட பொண்ணு வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ரீசெண்டா வீடு திரும்பினவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இவங்களோட வீட்டு டோர் உடைக்கப்பட்டிருக்கு. பீரோல இருந்த 8 சவரன் நகையும் கொள்ளை போயிருக்கு. இந்த கொள்ளை சம்பவம் மேல இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லி வடிவக்கரசி போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இவங்கள மாதிரியே ஆக்டர் ஸ்ரீரெட்டியும் ரீசெண்டா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கோலிவுட் டாலிவுட்ல இருக்கிற காஸ்டிங் கவுச் பத்தியும் படத்துல சான்ஸ் தரதா சொல்லி பல பேர் தன்னை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டதாவும் கோலிவுட் டாலிவுட்டோட பல டாப் செலிபிரிட்டிஸ் மேல ஆக்டர் ஸ்ரீரெட்டி பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதை தொடர்ந்து ஆந்திரால தனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி சென்னைக்கு வந்த ஸ்ரீரெட்டி இப்ப தன்னோட பயோபிக்கா ஸ்ரீ டைரிஸ் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் ராகவாலாரன்ஸோட டைரக்ஷன்லயும் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. சென்னை வலசர்வாக்கம்ல இருக்கிற இவங்களோட வீட்டுக்கு அடையாளம் தெரியாத 2 பேர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணதாவும் அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இப்ப வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்டர் ஸ்ரீரெட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பட் திடீர்னு யார் வந்து ஸ்ரீரெட்டி அட்டாக் பண்ணிருக்காங்க, எதுக்காக அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் மட்டும் இல்லாம கோலிவுட்லயும் பல பேர் கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னொருத்தர் மனைவிக்கு குளிப்பாடினாலும் சாணி ஸ்மெல்லு பழகத்துக்குள்ள சாணி தானே.